ஸ்ரீபாகவதம் நாலாவது உபன்யாசம் சோபகிருத் வருஷம் ஆவடி மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நாலாவது உபன்யாசம் முதல் ஸ்கந்தத்தில் நாரதருடைய விற்த்தாந்தத்தை பார்த்துட்டுருக்கோம் எஸ்ய தீப்தி நைவ தேவதா தேவதாங்கதா வந்தே வந்தேதம் தேவதேவேஷம் சர்வதேவமயம் ஹரிம் எவனுடைய ஒளியினுடைய ஒரு பாகத்தாலே தேவதைகளெல்லாம் கர்மாராத்தியர்களாக ஆனார்களோ அந்த கர்மத்தாலே மனுஷர்களுடைய கர்மத்தால் ஆராதிக்கப்படும் தன்மையை அடைந்தார்களோ சர்வதேவர்களையும் சரீரமாக கொண்ட அந்த தேவதேவேசனான தேவர்களுக்கெல்லாம் தேவதேவர்களுக்கும் ஈசனான பகவான் ஹரியை நான் வணங்குகிறேன் நாரதர் தம்முடைய பூர்வ விற்த்தாந்தத்தை வியாசருக்கு சொல்கிறார் அப்பொழுது வியாசர் கேட்குறார் உமக்கு ஞானோபதேசம் செய்தார்கள் யோகிகள் அந்த சந்நியாசிகள் அவா சாதுர்மாச தீக்ஷை கழிந்த பிறகு கிளம்பி போனார்கள்னு சொன்னீர் அப்படி போகிறச்சே சின்ன குழந்தையாக இருந்த நீர் என்ன செய்தீர் பிரம்மாவின் புதல்வரே அந்த யோகிகள் போன பின்பு மேலுள்ள வயசையெல்லாம் எப்படி நீர் க கழித்தீர் என்று கேட்குறார் அப்புறம் இந்த காலம் வரச்சே இந்த சரீரத்தை எப்படி துறந்தீர் அதுக்கப்புறம் இப்பொழுது தேவ ரிஷியாக இருக்கீர் முன்கல்பத்தில் அந்த சரீரம் இருந்ததுன்னு சொல்கிறீர் அப்போ அந்த தத்துவம் அவ்வளவு காலம் முன்னால் போயிடுத்துனாக்கா அந்த தத்துவஜானம் இப்போது மறக்கலையா காலம்ன்றது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சுபாவம் உடையது ஜென்மாந்தரத்தில் நடந்தது தெரியாது உமக்கு எத்தனை ஒரு கல்பமே ஆகிடுது அப்போது எவ்வளவு ஆயிரம் சதுரிகம் போன பிறகு நடந்த விறத்தாந்தம் அதுக்கு முன்னா அதுக்கு முன்னே நடந்த விறத்தாந்தம் அப்போ தான் உமக்கு பூர்வ ஜென்மம் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கீர்னா எப்படி இது சம்பாவிதமாச்சு அப்படின்னு கேட்குறார் நாரதர் சொல்கிறார் எனக்கு ஞானோபதேசம் பண்ணின யோகிகள் சாத்துர் மாச தீட்சை கழிந்த பிறகு வெளியில் போனார்கள் அப்பொழுது நான் இப்படி செய்தேன் அவர்கள் எனக்கு பகவானை சாட்சாத்கரிக்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி தத்துவஜானத்தையும் உபதேசம் பண்ணிட்டு தான் போயிருக்கா என்னுடைய தாயார் சம்சாரத்திலேயே ஊன்றி கிடக்கிறவள் சிறு பிள்ளையான எனக்கு ஜீவனோபாயம் தேடணும் எனக்கு நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும் இப்படி தான் அவளுக்கு எண்ணம் இருந்ததே தவிர சம்சாரத்தை கடக்கிற எண்ணம் இல்லை அப்படியே ஆஷா பாஷங்களாலே பத்திரையாக இருந்துட்டு என்னிடத்துலையும் மிகவும் பிரீத்தி காட்டின்ட்டு அப்படியே ஒரு சம்சாரியாக வாழ்ந்துட்டு இருந்தாள் அப்பொழுது அதற்காக அவள் என்ன பண்ணால் இங்கே இந்த கிரகத்தில் வேலை செய்கிறது போகிறாதுன்னு இன்னொரு கிராமத்தில் பிம்மால் போய் பால் கறந்து மாடுகளை பால் கறந்து கொடுக்குற வேலையை வேற ஏற்றுண்டாள் அதுக்காக சூரியத்துக்கு முன்னாலே ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வேறு கிராமத்துக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தாள் அப்புறம் இந்த கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்கிற வேலைகளை செய்வாள் அப்போ ரொம்ப அதிசீக்கிரமாக போகிறச்சே ராத்திரியில் ஒரு ந அப்போ நடுராத்திரி கா தாண்டி கொஞ்சம் பிம்மால் நாலு மணிக்கு போகிறாள் அப்படி போகிறச்சே ஒரு பாம்பை மிதித்து விட்டாள் அது கோபம் கொண்டு அவளை கடிச்சுடுத்து மிதியுண்டு சர்ப்பம் காலஸ்வரூப்பியாக இருந்துண்டு இவளை கடித்திருத்து அப்படியே இவளுக்கு காப்பாற்றுவார் இல்லை அந்த பாம்பு விஷம் உள்ளே ஏறி அப் அங்கேயே வழியிலேயே மரணமடைந்தாள் கார்த்தால் தான் ஜனங்கள் அங்கே போக்குவரத்து ஆரம்பித்தாள் அப்பொழுது அவர்கள் ஐயோ நம்ம கிராமத்து அவள் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து என்னை கொண்டு அப்புறம் அந்த பிராமணர் சம்ஸ்காரம் பண்ணி வைத்தாள் பண்டிவித்தார் அவளுக்கு அதற்கு பிறகு நான் அங்கே இருக்க விரும்பலை இந்த யோகிகள் சொல்லி கொடுத்த அந்த பகவானை தரிசிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டது நான் நேர வடக்கு நோக்கி புற புறப்பட்டு போனேன் போயிட்டே இருந்தேன் மிகுந்த செழிப்புடைய தேசங்களை பார்த்தேன் பட்டணங்களை பார்த்தேன் கிராமங்களை பார்த்தேன் இடைச்சேரிகளை பார்த்தேன் ரத்தனம் விளையக்கூடிய பூமிகளையெல்லாம் பார்த்தேன் பயிர் பண்ணக்கூடிய குடிகள் வாழ்கிற இடம் பயிர் பண்ணுற நிலங்கள் இவைகளெல்லாம் பார்த்தேன் நிறைய புஷ்பவனங்களை பார்த்தேன் அரண்யங்கள் நிறைய காடுகளை பார்த்தேன் உபவனங்கள் தோட்டங்களை பார்த்தேன் அதுக்கு மேலே பல வகையான தாத்துக்களாலே விசித்திரமாக இருக்கிற பல வகை மரங்கள் பருவதங்களை பார்த்தேன் தாத்துக்கள்ன்றது அந்த லோகங்கள் உண்டாகக்கூடிய இடம் அப்போ அதனுடைய நிறங்கள் மலையில் இருக்கிறதான் அதையெல்லாம் பார்த்துட்டு போனேன் அப்படி பல யானைகளாலே முறிக்கப்பட்ட கிளைகளை உடைய மரங்களை பார்த்தேன் பரிசுத்தமான ஜலமுடைய குளங்களை நிறைய பார்த்தேன் தேவதைகள் வந்து பூமியிலே விளையாடுற சில இடங்களில் அப்படிப்பட்ட பறவைகள் நிறந்திருக்கிற குளங்களை எல்லாம் பார்த்தேன் வண்டுகள் உலாவை பெற்று திகழ்கிற தாமரை ஓடைகளை பார்த்தேன் சகாயமில்லாமல் நான் ஒருவனே நடந்து போயிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் நடந்து கூட எனக்கு கலைப்பே வரல அப்பொழுது ஒரு மகத்தான அரண்யத்தை கண்டேன் ஒரு காடு அது நிறைய மூங்கில்கள் நாடல் புதர்கள் நிறைந்திருந்தது தர்ப்பங்கள் நிறைஞ்சிருந்தது பிற அந்த மூங்கில்கள்லாம் காற்றுல அசைஞ்சு சப்திக்கின்றன அது புகமுடியாததாக துஷ்டங்களான யானைகள் மலைப்பாம்புகள் நரிகள் உலாவைப் பெற்று இருந்தது அந்த அரண்யம் பயங்கரமான அந்த மிருகங்களாலே இதுவும் பயங்கரமாக இருந்தது அந்த வனம் நான் இந்திரியங்களும் சரீரமும் அப்போ தான் இழைப்பு ஏற்பட்டது எனக்கு ரொம்ப நாள் நடந்த பிறகு எனக்கு தண்ணி ஜலம் தாகம் ஏற்பட்டது அதிலே விருப்பம் உண்டாகப் பெற்று ஜ ஜலம் குடிக்கணும் பசியும் இருந்தது ஆகாரமும் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஒரு நதி அந்த அரண்யத்தில் நடுவில் கிடைத்தது அந்த நதியினுடைய மடுவில் போய் ஸ்நானம் பண்ணினேன் தண்ணீர் குடித்து தாகம் தீரப்பெற்றேன் பெற்றேன் மனுஷ சஞ்சாரமே இல்லை அந்த வனத்தில் ஒரு அரச மரம் இருந்தது அதனுடைய அடியில் போய் நான் உட்காண்டேன் ஜீவாத்மா உள்ள இந்திரியங்களை அடக்கி ஜீவாத்மாவை மனசால் கிரகித்தேன் அதுக்கு உள்ளே இருக்கிற பரமாத்மாவை நான் தியானிக்க தொடங்கினேன் அபியாசத்தினாலே சுவாதினம் பண்ணப்பட்டது என்னுடைய மனசு பகவானுடைய பாதார விந்தங்களை பிரீத்தியோடு தியானிச்சுட்டு இருந்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகப்பெற்றது பெற்றது அப்பொழுது பரமபுருஷன் என் ஹயத்தில் தோத்தினான் பிரீத்தி மிகுதியினாலே அங்கம் முழுவதும் மயிர்கூச்சல் உண்டாக பெற்றது எனக்கு மிகவும் சுகமடைந்தேன் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினேன் தேகத்தையும் ஆத்மாவையும் கூட அறியலை பரமபுருஷனையே பார்த்துட்டு இருந்தேன் மனசுக்கு அந்த காட்சி மிகவும் பிரியமாக இருந்தது சோகத்தை எல்லாம் போக்குவதாக இருந்தது அது பகவானுடைய உருவத்தை பார்த்துட்டே இருக்கிற சே மறைஞ்சு போயிடுத்து அப்பொழுது திரும்பவும் பார்க்கறதுக்கு நான் எத்தனை பண்ணினேன் நான் மன வருத்தத்தோட எழுந்திருந்தேன் அந்த பகவானுடைய திருவுருவத்தை திரும்பவும் திரும்பவும் பார்க்கறதுக்கு விரும்புகிறவனாக மனசை திரும்பவும் நிலை நிறுத்தி தியானித்தேன் ஆனால் கிடைக்கல அதுக்கப்புறம் திரும்பவும் தியானித்தேன் கிடைக்கல எத்தனை தரம் நான் எத்தனை பண்ணாலும் பகவானுடைய உருவம் எனக்கு காட்சி அளிக்கவே இல்லை நான் அந்த உருவத்தை காண விரும்பி எத்தனை பண்ணின்றே இருக்கிறச்சு வாக்குக்கு விஷயமாகாத வாயால் சொல்ல முடியாத குண வைபவங்களை உடைய பரமபுருஷன் கண்ணுக்கு புலப்படாமல் ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீதியாக பேசினான் ஒரு அந்த அசரீரியினாலே என்னுடைய சோகமானது கொஞ்சம் தீரப்பெற்றது ஏம் எதந்தம் விஜனே மாமாஹா கோச்சரே கிராம் கம்பீரஸ்லக்ஷயா வாச்சா சுச்சா பிரசமய பிரசமயன் இவர் என்னுடைய சோகத்தை போக்கிறது போலே அந்த ஆகாஷவாணி கேட்டது ஹந்தாஸ்மின் ஜென்மன் ஜன்மனி பவான் மாமாம் திரட்டு மிகாரஹதி அமிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் இந்த குழந்தாய் இந்த ஜென்மத்தில் நீ திரும்பவும் என்னை பார்க்கவே முடியாது பாபவாசனைகள் போகப்பெறாத சம்சாரிகளுக்கு நான் காணப்பட முடியாதவன் குயோகிகள் யோகம் இல்லை உனக்கு அதனால் உன்னால் காண முடியாது யத் தர்ஷிதம் ரூபம் ஏதத் காமாயத்தேனக மத்காமாசனகை சாதுர் சர்வான் முஞ்சதி ஹிருச்சயான் ஒரு தடவை பார்த்தனே பார்த்தேனே அப்படின்னு உன் நீ நினைப்பாய் என்னிடத்தில் உனக்கு மேலே தியானம் பண்ணுற ஆசை உண்டாரத்துக்காக என்னால் காட்டப்பட்டது ஆனால் இந்த ஜென்மத்தில் திரும்பவும் அந்த காட்சி வராது இந்த சச்சேவையா தீர்கா அதீர்காபி ஜாதாமயி திருடாமதி ஹித்வா அத்தியமிமம் லோகம் கந்தா ஜன்மதாமசி சத்துக்களுடைய சேவையை நீ பண்ணினா இந்த ஜென்மத்தில் அதனால் உனக்கு திருடமான புத்தி ஏற்பட்டது இந்த ஜென்மத்தை துறந்து அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்தானத்தை நீ அடைவாய் ஆனால் அதற்கு அடுத்த ஜென்மத்துக்கு பிறகுதான் அது நேரும் மதிருமயி ந நிபத்தியேத கருகிச்சிது பிரஜாசர்க்க நிரோதேபி ஸ்மிருதிச்சமதனுகிரகாத் என்னிடத்துல உனக்கு ஏற்பட்ட மதி அந்த பக்தி இருக்க அது உன்னை விட்டு போகாது ஒன் ஒன்னிடத்துலேருந்து நடுவாது நிலைத்து இருக்கும் இந்த தேகத்தை விட்டு இந்த சிருட்டியினுடைய காலம் முடிந்த பிறகு பிரளய காலத்தையும் கடந்து என்னுடைய அனுகிரகத்தாலே நீ அடுத்த ஜென்மத்தில் உயர்ந்த அடுத்த பிறவி உயர்ந்த பிறவியாக நீ அடைவாய் என்று பகவான் அந்த ஆகாஷவாணியாக சொல்கிறார் மேலே அவர் பேசின விஷயங்கள் இருக்கின்றன அதை அடுத்த பிரவச்சனத்தில் பார்க்கலாம் இதோட பாகவதம் நாலாவது உபன்யாசம் முடிந்தது ஆழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்